கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து மீடியாக்கள் மூலமாக தான் வெளியில் வந்துச்சு. நிறைய விஷயங்கள் மர்மங்களை வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கேள்வி எழுப்பினதும் இந்த மீடியாக்கள் தான். அந்த மீடியாக்களே வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சமீபத்தில் சிபிசிஐடி உடைய அறிக்கையை பார்க்க முடிஞ்சுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யவில்லை அப்படின்னு பார்க்குற பொழுது தான் மீடியாக்கள் களத்துக்கு வர்றான். மீடியாக்கள் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சிபிசிடி சொல்வதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை விட அதிகமான அதிகாரம் இந்திய பீனல் கோடு வந்து பத்திரிகை துறை கொடுத்துருக்கு. பத்திரிகை துறையை அரசு அதிகாரி வேலை செய்யறான்னு பத்திரிகையாளி போய் கேட்கலாம். பத்திரிகையாளர் வேலை செய்யலாம், அரசு அதிகாரி கேட்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஜனநாயகத்தினுடைய நான்கு தூணில் பிரதான தூள் நீதித்துறையும் பத்திரிகை துறையும் தான். அப்போது காவல்துறை அந்த குலையோ தற்கொலையோ அந்த நிகழ்ச்சி நடந்து 2-3 நாள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து நீங்கள் இளைஞர்களை பூரா ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உளவுத்துறை எந்த முயற்சியும் பண்ணலை, காவல்துறை எந்த முயற்சியும் பண்ணலை. அப்போது ஒரு சட்ட ஒழுங்கை கையில் எடுத்துக்கிட்டு கழகக்காரர்கள் ஒரு நியாயம் கேட்பதற்கு நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அப்போது அரசாங்கம் செயலிழந்து போகிறதாக தான் அர்த்தம். உள்ளே போய் அடித்து உடைச்சி தீயை வச்சு பஸ்ஸை தீ வை, அப்போ இவ்வளோ நடக்கிற போது இது முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளாத காவல்துறை எஸ்பியும் கலெக்டரும் தன்னுடைய பணியை சரியாக செய்யலை. அப்போ இது செய்யலைங்கிறத யார் வெளியில் வெளியே உள்ளது கொண்டு வராங்க? பத்திரிக்கைலாம் கொண்டு வருது, மீடியா தான் கொண்டு வருது. இப்போ இந்த ஜிப்மர் அறிக்கையுடைய இது கூட இப்போ தாக்கல் செய்யப்படுறாங்க. நேற்று இன்றைக்கி வந்து அதுக்கான முடிவுகள் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜிப்மர் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்போது இந்த விவகாரம் தொடர்பாக அந்த இரண்டு பரிசோதனையுடைய பிரேத பரிசோதனையுடைய வீடியோக்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறதே இது 1 மாதம் காலம் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு சரியான நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்க? அந்த வீடியோக்கள் ஆதாரங்களில் வந்து அவங்க சரியான முறையில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் இந்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு பல முறை சந்தேகங்கள் எழுப்புகிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய அந்த அறையில் சிசிடிவி இல்லை. இது சிசிடிவி கேமரா பொருத்தணும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிண கூறாய்வு அறைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தணும்னு சொல்லி 2 வருடங்களுக்கு முன்பே துறை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் எல்லாத்தையும் ஜியோ போட்டிருக்காரு, அதுக்கு பணம் ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் இன்றைக்கு வரையும் செய்யலை. அப்போ எங்கே தப்பு நடக்குதான்னு அர்த்தம். அப்போது இவங்க இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிணக்கூறாய்வையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. என்ன உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் சங்கரசுப்பு பையனுடைய வழக்கு, அவர் மூத்த வழக்கறிஞர், அவருடைய பையனுடைய பிணக்கூறாய்வு அறிக்கையை பிணக்கூறாய்வு செய்வர அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இதை கண்காணிக்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ ரெண்டுக்கும் முரண்பாடு. அப்போ எது உண்மையாக இருக்கும்? இதே போல் இந்த பகுதியில் K4 லிமிட்லேயே ஒரு மருமக அயன் பாக்ஸ் சாக்கடி செத்து போச்சுன்னு வழக்கு, K4 பதிவான வழக்கு. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு இல்லை, கழுத்து நெரிக்கப்பட்டு மரணம் நடந்திருக்குன்னு சொல்லி பரிசோதனையில் வருது. ஆனால் காவல்துறை என்ன சொல்லுது, எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு. சிபிசிஐடிக்கு போ, நீதிமன்றத்துக்கு போய் சிபிசிஐடிக்கு வருது. சிபிசிஐடிக்கு வந்த பிறகு ஆமாம், நீங்கள் தற்கொலையை இந்த கொலையாக மாற்றுறாங்க. கொலையாக மாற்றி ஒரு 5 வருட காலம் விசாரணை நடக்குது. விசாரணை நடந்து இந்த பிணக்கூறாய்வில் கழுத்து நெரிக்கப்பட்டு மரணம் நடந்திருக்குங்கிறத அரசு ஆவணப்படுத்தலை. அதாவது போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் ஆவணப்படுத்தலை, அரசு ஆவணப்படுத்தாமல் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. நீதிமன்றம் இதை தள்ளுபடி பண்ணிடுது. அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலையை அரசு அதிகாரிகள் கவனக்குறைவினாலோ அல்லது வேணும்னோ பலனை எதிர்பார்த்தோ செய்ய மறுத்ததனுடைய விளைவு அந்த கொலை தற்கொலையாக வழக்கு முடிஞ்சு போகுது. அப்போ அந்த மரணத்துக்கான நீதி கிடைக்கவே இல்லை. இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. இந்த மருத்துவத்துறையில் ஒரு பிணக்கூறாய்வு ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்ன தகவல், அதுக்கான ஆவணம் வச்சுருக்கேன். அப்போது அதே போல் ஸ்ரீமதி வழக்கில் பிணக்கூறாய்வு என்பது அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது உறவினர்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லுது. அதையும் அவங்க அனுமதிக்கலை. யார் அனுமதிக்கலை? காவல்துறை அனுமதிக்கலை. இப்போ இதை வந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் வேறு ஸ்டேட்லேருந்து அவங்க அந்த பிணைக்கூறாய்வு அறிக்கையை வீடியோ எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே
இதில் பல நிர்வாக குளறுபடிகள், நிர்வாக சீர்கேடுகள், இது எல்லாமே காவல்துறை வந்து காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை. காவல்துறை இந்த கடமையை சரியாக செஞ்சுருந்தா ஒன்றும் இல்லை. இப்போ சிறைக்குள் இருக்கக்கூடிய ஆசிரியைகளை விசாரிக்கணும், எல்லாமே ஒரே சிறையில் போட்டு குற்றவாளியுடைய கண்காணிப்பில் இருக்காங்க. யார்? இந்த இரண்டு ஆசிரியைகளும். அதே போல் அந்த மாணவி உள்தாள் போட்டு தான் அந்த ஆசல் தூங்கினதாக அந்த வார்டன் சொல்கிறாங்க. வார்டன் விசாரிக்கலை, இந்த மாணவிகளை விசாரிக்கலை. மாணவிகளை விசாரித்தா அந்த பூட்டை திறந்து அந்த பூ எப்போ போய் கீழே குதிச்சுங்கிற தகவல் தெரியும். அந்த மாணவிகளை அவசர அவசரமாக வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த தற்கொலையாக கொலையா என்பதற்கான சாட்சிகளை சிபிசிஐடி முழுமையாக விசாரிக்கணும். ஆனால் இதில் ஒரு பெரிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலவரம் நடந்தவங்களை தேடி தேடி முடிச்சு கொண்டு ஜெயிலில் போடுதே தவிர விசாரணை கூர்மையாக்கப்படவில்லை. இது எங்கேயோ தடுக்குது. இது ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ பலன் எதிர்பார்த்து உடனடியாகவே எஸ்பி கலெக்டர் மாற்றியிருக்காங்க மூணே நாளில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்பி கலெக்டர் பணமாகிட்டாங்கன்னு குற்றச்சாட்டை உள்ளூர் மக்களே சொல்கிறாங்க. காவல்துறையை வந்து உள்ளே போகலை, நாங்கள் போய் சாலை முறையில் பண்ணுறோம், இப்போ இழுத்து விட்டுறாங்க. மூணு நாள் இப்படியே தொடர்ச்சியாக நடக்குது. என்ன காரணம் கேட்டால், காவல்துறையும் வருவாய்த்துறை ரெண்டு பேருமே இந்த நிர்வாகத்துக்கு உடந்தையாக இருக்காங்க. இதே போல் பல கொலைகள் நடந்திருக்கு. ஒரு மாணவன் கொலை நடந்திருக்கு, அடித்து கொண்டு கிணத்துல போட்டாங்க. இதையும் காவல்துறையுடைய உடன் கையூட்டு கொடுத்து மறைச்சிட்டாங்கன்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்போ பத்திரிக்கையில் சொல்கிறாங்க. ஆக இது முறையாக விசாரிக்கப்படவில்லை. பல வழக்குகள் நீர்த்து போனதை போன்றுதான் இந்த வழக்கும் நீர்த்து போகும். இதில் 100% நியாயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருக்குது.